ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர், சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா சார், வணக்கம். இன்று ஹரியானா மாநிலத்தில் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த குர்மித் ராம் ரஹீம் அப்படிங்கிற சிறார்களிடம், அதாவது குழந்தைகளிடம் பாலியல் தொந்தரவு செய்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை அனுபவிக்கப்பட்ட அந்த நபர், அந்த சாமியார், அந்த காட்மேன், அவருடைய நிகழ்ச்சியில் ஹரியானா மாநிலத்தின் மேயர், துணை மேயர் எல்லாரும் கலந்துக்கிட்டு அவரை ஒரு முக்கிய பிரமுகர் மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வெளிப்படையாக ஒரு பாலியல் தொந்தரவு செய்த குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு தண்டனை வாங்கியவர். இன்னொரு புறம் பல்வேறு சாமியார்கள், நித்யானந்தாவை எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில், அவரும் அவரை காப்பாற்றுகிற இடத்திலும் பாஜக இருக்கிறாங்க, அவரை விமர்சிக்கிற இடத்துலையும் பாஜக இல்லை. அதை நித்யானந்தா விமர்சித்தா நீங்கள் கிறிஸ்தவ பாதிரியார்களை விமர்சிப்பீங்களா, முல்லாக்களை விமர்சிப்பீங்களாங்கன்னு தான் கேட்குறாங்களே ஒழிய, நித்யானந்தாவின் பக்கம் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையான அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த தன்மையை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கொள்வது? குஜராத்திலையும் அப்படி தான் சாமியார்களுக்கு சாரதமாக இருக்கிறாங்க, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட சாமியார்களுக்கு. இது எப்படி மக்கள் மத்தியில் இது மார்க்கெட் ஆகுதா? இதை எந்த அடிப்படையில் செய்கிறாங்க? தோழர், பிஜேபி அரசாங்கத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை என்ன பார்க்குறேன்னா, ஒரு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற கெட்டதை தூண்டி விட்டு அதை பெருசுப்படுத்தி ஒருத்தருக்குள்ள, இப்போ ஆம்பளை பசங்கனாவே பார்த்தீங்கன்னா 95% ஆம்பளை பசங்க பெண்களை பார்த்து பார்த்து மறைச்சு பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க. அந்த உள்ள அந்த உணர்வு இருக்கு, பெண்களை அடிமை ஆக்குறது, பெண்களை ஒரு ப்ராப்பர்ட்டியா ட்ரீட் பண்றது, செக்ஷுவல் ஆப்ஜெக்டா பாக்குறது அதிகமா இருக்கு ஆம்பளைங்கள. அதை வந்து இல்ல சரியில்லை, இந்த பார்வை சரியில்லை சொல்றது ஒரு பக்கம். பிஜேபி என்ன பண்ணதுன்னா, நீ கரெக்டு, உனக்குள்ள இருக்கிற எல்லா வன்மத்தையும் வெளியே கொண்டு வா, நான் அதுக்காக இருக்கேன். அந்த மாதிரிதான் பிஜேபி கட்சி இயங்குது. ஒரு வேற ஒரு மதத்தை சார்ந்தவன் இருக்கானா, முஸ்லீம் இருக்காங்களா, கிறிஸ்டியன் இருக்காங்களா, அவங்கள வெறுப்பு பண்ணு, அதான் ஹிந்துத்துவம். சனாதன தர்மா பெண்கள் அடிமைப்படுத்து, பெண்களை அடிமைப்படுத்து, பெண்களை அடிமைப்படுத்து, வேலை செய்யற ஆளுங்களை அடிமைப்படுத்து, அதுக்கு தான் இந்த ஜாதி. சோ இருக்கிறது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் பிஜேபி. ரேபிஸ்ட் ஓப்பனா சப்போர்ட் பண்ற 21st century உலகத்துல எந்த கட்சியுமே இல்லை. உலகத்துல எந்த கட்சி, ஒரு கட்சியும் நீங்க காட்ட முடியாது எங்கிட்ட. யூ ஆர் ஓப்பன்லி சப்போர்ட்டிங் ரேபிஸ்ட் பிஜேபி தவிர. ரொம்ப முக்கியமா சொல்றது, இப்ப நித்யானந்தா கிட்ட இந்த சூர்யா அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த இந்த சூர்யானா அந்த அப்பா பேரு இல்ல, எனக்கு சிவா சூர்யா எல்லாம் கூப்பிடாதீங்க, என்ன எச்ராஜா சொல்லிட்டாரு, இனிமேட் நீ சூர்யா தான் சொல்லிட்டாரு பாருங்க. அந்த எச்ராஜா தத்துப்புள்ள, அந்த எச்ராஜாவோட தத்துப்புள்ள, எச்ராஜா எஸ்கேப் பண்ண வைக்கிறான் நித்யானந்தாவை இந்த நாட்டு விட்டு. எஸ்கேப் பண்ண நித்யானந்தா இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாராம், தர்மரக்ஷன் அவார்டுன்ட்டு. இந்த பையன் அவார்டு வாங்கிட்டு அனைத்து சாமியாரும் நல்லவங்கிறான். அப்ப குர்மித் ராம் ரஹீம் எல்லாம் கன்விக்ட் ஆயிருக்காங்க, இல்ல இல்ல அவங்க எல்லாம் நல்லவங்க, இதெல்லாம் சதிங்கிறான். அந்த குர்மித் ராம் ரஹீம் மேல பாலியல் சீண்டல் எப்படி இருக்குன்னா, தோழர், மைனர் பெண்களை வந்து பண்ணதுக்கு லைஃப் கொடுத்துட்டாங்க. இன்னொரு கேஸ்ல 150 ஆம்பளைங்களுக்கு ஆண் உறுப்பை அறுத்துட்டான், காஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு தெரியுமா தோழர் பண்ணாத? ஏன்னா அவங்க மனைவி எல்லாம் பிடிச்சு போச்சா இவனுக்கு. அவரோட ஃபேன், அவரோட ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேரு, அதுல எந்த மாற்றமும் இல்ல, லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுல யார் அழகா இருக்காங்க, அந்த பெண்கள், அது வயசு இல்ல, சின்ன பொண்ணுங்க கூட இருக்கலாம், வயசானவங்க கூட இருக்கலாம். அந்த வயசானவங்கள, அந்த கல்யாணம் ஆனவங்களை இருந்தாலும் சரி, அவங்க இவங்க கூட படுத்துக்கணும். படுத்துக்கிறதுக்கு அப்செக்ஷன் வந்துச்சுன்னா, அவங்களோட புருஷன் ஏதோ அப்செக்ஷன் பண்ணா, அவங்களுக்கு கட்டு. அது 150+ பேருக்கு பண்ணியிருக்காங்க ஆளு. அந்த ஆளு ஒரு ஒரு எலெக்ஷன்லயும் பிஜேபி ஆதரவா பேசுவாப்படி, நரேந்திர மோடி ஆதரவா பேசுவாப்படி. இப்போ ஒரு பை எலெக்ஷன் வந்திருக்கு, அந்த பை எலெக்ஷனுக்காக இந்த ஆளை பரவல வெளியே விட்டுருக்காங்க. இவன் ஆதரவாளர்கள் எல்லாம் ஓட்டு வரணும்ட்டு. அவ்வளவு சில்லறத்தனமான கட்சி நீங்க இங்கே பார்க்க முடியாது, எஸ்பெஷலி இந்த பில்கிஸ் பானு கேஸ் எல்லாம். இதெல்லாம் நீங்கள் சொல்வதெல்லாம் நிறுவனம் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளா? ஏன்னா இது நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப கொடூரமானது. 150 ஆண்களுக்கு வந்து அவர் வந்து இவ்வளோ பெரிய கொடூரமாக உறுப்பு அறுத்திருக்கிறாரு, பெண்களுடைய அடுத்த மனைவியோட இந்த மாதிரி உறவு வச்சிருக்காருங்கிறது கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குது. இதை அந்த ஆன்மீகங்கிறத பயன்படுத்தி அவர் செஞ்சுருக்காருனா, அவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் உறுதியாயிருக்கா, ப்ரூவ் ஆயிருக்கா? கன்விக்ஷன் ஆயிருக்கு இதுலலாம், இந்த கேசஸில்
சில கேசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, சில கேசஸ் கன்விக்ஷன் ஆயிடுச்சு. இது ஒன்றும் நாம ஒன்றும் கற்பனை கதை இல்லை. இது 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 மேல இன்ஃபேக்ட் ஒரு சீரியல் வந்துருச்சு. இங்கிலீஷ்ல ஒரு ஆஷ்ரமன்ட் ஒரு சீரியல் இருக்கு. இதை பேஸ் பண்ணி, இந்த ஆளை பேஸ் பண்ணி தான் ஒரு சீரியலே ஓடிட்டு இருக்கு ரொம்ப நாளா. பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஞ்சரஸ் ஆன கேரக்டர்ஸ் இவங்க. அந்த இந்த டேஞ்சரஸ் ஆன கேரக்டர்ஸ்க்கு பிஜேபிக்கு ரொம்ப பிடிக்கும். வைஸ் வர்சா ரெண்டுமே நடக்கும் அப்படியே. இது மியூச்சுவல் அவங்களுக்குள்ள. ஸோ பில்கிஸ் பானு கேஸ் தோழர் இப்போ இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சார்ட்டோட போட்டிருக்காங்க. தட் இஸ் நீங்க யாருக்கும் ஆயுள் தண்டனை கைதி. ஒரு சின்னதா ஒரு மக்கள் நேயர்களுக்கு இங்க புரிதலுக்கு, வேற விதவிதமான ஆயுள் தண்டனைகள் இருக்கு. ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட், சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படி இருக்கும். அதுல முக்கியமா ஒண்ணு வந்து விதவுட் பரோல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரைம் ரொம்ப ஹீனியஸா இருந்தது வச்சுக்கோங்க, உனக்கு பரோல் இல்லாம நீ ஆயுள் முழுக்க நீ சிறையில் தான் இருக்கணும்னு முதல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 14 பேரை கொலை பண்றாங்க, ஒரு பிரெக்னன்ட் உமனை சாவடிக்கிறாங்க, சாரி கேங் ரேப் பண்றாங்க, சின்ன குழந்தைய சாவடிக்கிறாங்க அதுல அந்த 14 பேர்ல. இவ்வளவு ஹீனியஸான கிரைமுக்கு மோதியோட தலைமையில இருக்கிற குஜராத் கவர்மெண்ட் அன்னைக்கு, இன்னைக்கு மட்டும் சொல்ல, இது 16 வருஷம் ஆச்சு, இது அன்னைக்குல இருந்து இது வரைக்கும் இவங்க இந்த ஆளுங்களுக்கு 1500 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க தோழர். 1500 நாள் லீவு, அதாவது சிறையில இருக்கிற 14 வருஷத்துல ஒருத்தன் 1500 நாள் வெளியே வந்திருக்கான், ஜாலியா வெளியே சுத்தி இருக்கான். அவனுக்கு கொடுக்குற லீவ் சில லீவ் பாத்தீங்கன்னா 14 நாள் ஃபர்லோ லீவுங்குவாங்க. அந்த 14 நாள் லீவ்ல 127 நாள் கழிச்சு சிறைக்கு வரான். இது எப்படி குட் பிஹேவியர் ஆயிடும்? அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுது 14 நாள்ல வெளியே போன்ட்டு, திருப்பி உள்ள வந்துடணும்ல 14 நாள்ல, 127 நாள் கழிச்சு வெளிய உள்ள வரான் திருப்பியும். இவனுக்கு குட் பிஹேவியருங்கிறாங்க. இதுல கூத்து என்னன்னா, இந்த 11 பேர்ல ஒருத்தன் அனைத்து ஃபேமிலிக்கு எழுதுறாங்க, நாங்க இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போறோம்ட்டு, நாங்க உங்க கேரக்டர் பார்த்து ரிலீஸ் பண்றோம். ஒரு ஃபேமிலி மெம்பர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரோட ஃபேமிலி மெம்பர், அவனை ரிலீஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, குடூரமான ஆளு, இன்ஸ்பெக்ட் ஆஃப் தட் ரிலீஸ் பண்றாங்க. சரி, ஃபேமிலி சொன்ன பேச்சு கேட்கலையே, ஜட்ஜு சொல்றாரு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. இவ்வளோ இருந்தும், இங்க இவ்வளோ இருந்தும் இந்த ஆளுங்க ஜாலியா வெளியே வரும்போது லட்டு, பேடா, பாப்படி, கமண்டோக்லா, அப்புறம் பூமாலை போட்டு அவங்கள என்ன ஒரு வெல்கம் தோழர் பாத்தீங்களா? அத அந்த சீன்ஸ் எல்லாம் இது பிஜேபி தான் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப கிளியரா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, எங்களோட விருப்பமும் இருந்தது ரிலீஸ் பண்ணதுல, சென்ட்ரல் கவர்மெண்ட் விருப்பம் இருந்ததுன்னு சொல்லிடுச்சு. ஹோம் மினிஸ்ட்ரி இருந்து ஆர்டர் வந்திருக்கு, கன்கரன்ஸ் எங்களுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி இருந்து வந்திருக்கு. ஆசாதிக்கு அமிர்த் மஹோத்சவ், 75வது வருஷம் இந்த 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல நாங்க ரேபிஸ்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம், ரொம்ப ஓப்பனா சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். ஸோ இவ்வளோ ஓப்பன் சப்போர்ட் ஃபார் ரேபிஸ்ட் இது வரைக்கும் வரலாறுல நம்ம பார்த்தது இல்லை. கரப்ஷன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தோழர், சரி நேற்று ஒரு பார்ப்பான் ஒருத்தன் வீடியோ போடுறான் தோழர், இந்த மாதிரி இவ்வளோ ஒரு சிம்பிளான லீடர், எந்த சுயநிலை இல்லாம லீடருங்கிறது நான் பார்த்ததே இல்லை. ஆனா இது வரைக்கும் இந்தியா பார்த்த பிரைம் மினிஸ்டர்ல வருஷம் வருஷம் ஒரு 10 கோடி 15 கோடி கார் மட்டும் செலவு பண்ணது இந்த பிரைம் மினிஸ்டர் தான். தட் இஸ் வாஜ்பாய் என்ன கார்ல பயணம் பண்ணிட்டு இருந்தாரோ அதே கார்ல தான் மன்மோகன் சிங்கும் பயணம் பண்ணாரு. ஒரே கார் தோழர், வாஜ்பாய்க்கும் மன்மோகன் சிங்கும் 10 வருஷம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தாரு, வாஜ்பாய் 5-6 இயர்ஸ் இருந்தாரு, 13 வருஷம் பிளஸ் 5 வருஷம், 6 இயர்ஸ்க்கு மேல இருந்தாரு. 16 இயர்ஸ் ஒரே கார் பிரைம் மினிஸ்டருக்கு சர்வீஸ்ல இருக்கு. இந்த மோடி வந்த பின்னு ஒரு கார் மாத்திரார் வருஷத்துக்கு. இந்த ஆள் சிம்பிளா த மோஸ்ட் கரப்ட் பிரைம் மினிஸ்டர் எவர். சோ கரப்ஷனோட பார்வை மாறிடுச்சு மக்களுக்கு, ரேப்போட பார்வை மாறிடுச்சு, குற்றங்களோட பார்வை மாறிடுச்சு. கண்ணுக்கு முன்னாடி ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு வச்சிருக்கான். ஆனா ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, ஹிந்துக்களுக்கு பெரிய எதிரி மோதி மாதிரி ஒரு எதிரி கிடையாது. ஔரங்கசேபோட அதிகமான கோயிலை இடிச்சவன் மோதி, ஔரங்கசேபோட அதிகமான கோயில் இடிச்சவன் மோதி. இது வரைக்கும் வரலாறுலயே இந்த 2000 வருஷத்துல எந்த ஒரு மன்னர் ஆட்சியா இருந்தாலும் ஒரு ஜனநாயகம் இருந்தாலும் வரி பணத்துக்கு தான் ஓட முடியும். ஆனா அதிகமான வரி போட்டது மோதி தான். சோ இந்த ஒரு சின்ன விஷயத்த இந்த ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் சொல்லி நான் தான் ஹிந்துக்களை காப்பாத்துறேன் காவலருன்ட்டு இந்த பிரமிப்பு இருக்குல்ல, ராம் பேர்ல கொள்ளை அடிச்ச கட்சி ஒரு ரேபிஸ்ட் எல்லாம் காப்பாத்தாரு இருக்குமா தோழர்? இவர் ராம் பேர் சொல்லி இவ்வளவு அரசியல் பண்றவன், அதே ராம் பேர் சொல்லி லூட்டி அடிக்கிறவன், இவெல்லாம் விட்டு வச்சிருப்பானா யாரையும்?
ரொம்ப வேதனையா இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம எப்படி டெய்லி பேசிஸ்ல இந்த மாதிரி நியூஸ் வாங்கிட்டே இருக்கோம்னு புரிய மாட்டேங்குது. இல்லை, இப்போ இதில் கவனிக்க வேண்டியது, பாஜகவினர் இந்த மாதிரி கடவுளின் பெயரை சொல்லி ஏமாற்றுகின்ற ஆசாமிகளுக்கு உதவியாக இருக்கிறாங்க. அவர்கள் யார் என்றால், நினைத்து பார்க்க முடியாத கொடூரமான குற்றங்களை செஞ்சவங்க, பச்சை குழந்தைய பாலியல் வன்புணர்ச்சி பண்ணவங்க, எத்தனையோ ஆண்களுக்கு வந்து உறுப்பை அறுத்து மாற்று சிகிச்சை மாதிரி பண்ணி அவங்கள ஒரு மாதிரி ஆண்மை நீக்கம்ங்கிற மாதிரி அந்த செக்ஷுவலாக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடூரமான குற்றங்கள், நினைத்து பார்க்க முடியாத செயல்பாடுகள். இவ்வளவையும் ஆன்மீகத்தின் பெயரால், இந்து மதத்தின் பெயரால் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அவர்கள் நீதிமன்றத்தாலும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களோட பாரதிய ஜனதா மக்கள் மேடையில் பகிர்ந்துக்கிறாங்க, மக்களோட மக்களாக நின்று அவங்கள பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா இங்கே பிரச்சனை பாஜக மட்டுமா மக்களுமா? மக்களும் இதை அக்செப்ட் பண்ணுறாங்க தானே அர்த்தம். மக்களும் தான் ஒரு பிரச்சனை தோல. இப்ப நீங்க பாருங்க, ஒருத்த வந்து அதுல வந்து ஒருத்த வெளியே வந்து பரோல்ல வந்து லீவ்ல இருந்து வரும்போது ஒரு ஒரு பெண் ஒரு பெண்மணிய 2020ல 2 வருஷம் முன்பு 2020ல ஒரு பெண்மணிய நடு ரோட்ல நின்று தாக்குறான், அடிக்கிறான், மொலஸ்ட் பண்றான் இந்த 11 குற்றவாளிகள் ஒருத்த, அது எஃப்ஐஆர் ஆயிடுச்சு, அதுக்கு சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் ஆகுது, குட் பிஹேவியருங்கிறான், பிராமணர்கள் நல்லதான் இருப்பாங்கிறான் ஒருத்த, கேள்விப்பட்டிருப்பீங்களே, பிராமணர்கள் நல்லதா இருப்பாங்க. நம்ம சமூகத்துல பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், உயர்ந்த ஜாதிக்கு ஒரு சட்டம், அவன் கருப்பா இருந்தானா அவன் இப்படிதான் இருப்பான், அவன் கருப்பா இருந்தா குடூரமா இருப்பான், கீழ் ஜாதிக்கு ஒண்ணு, இது நல்லா ஊறி போயிருக்கு மக்கள் மத்தியில. இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். இன்னைக்கும் நித்யானந்தா பிரைஸ் பண்ணி ஒருத்த போட்டோகிராஃபர் இருக்கான் தோல, நித்யானந்தா அந்தால பாராட்டிட்டான்ட்டு அந்த வீடியோ போட்டு ஐயோ அம்பு அம்புன்ட்டு கொண்டாடுறான். டே அவன் ரேபிஸ்டரா? அவன் நித்யானந்தா சின்ன கிரிமினல் இல்ல தோழர். நீங்க நித்யானந்தா நாமக பண்ணும் போது அவன் ரஞ்சிதா கூட படுத்தது அது மட்டும் கிடையாது, அதை நான் குற்றமா கூட பாக்கல. அது ரஞ்சிதா இல்ல, இல்ல ரஞ்சிதாவுடன் இருந்த வீடியோ குறித்த சர்ச்சையில் நித்யானந்தா ஒரு நியாயமானவர் என்று எனக்கு தெரியாது, அது கிடையாது. ஆனால் அது அவங்களுடைய வீடியோவில் ரஞ்சிதாவும் அவர்கள் இருந்ததை ஒரு மிகப்பெரிய சமூக குற்றமாக நம்ம பார்க்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் பலரை ஆன்மீகத்தின் பெயரால் இப்படி வலையில் விழிக்க வைத்தா அது கண்டிப்பாக வந்து தவறு. இங்கதான் புரிஞ்சுக்கணும் மக்கள். மக்கள் நித்யானந்த நாமக்கு வந்து இந்த ரஞ்சிதா வீடியோ போயிடாதீங்கிற அந்த அம்மா ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆர்த்தி ராவுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? பி பாஜக இருந்து எச் ராஜா என்ன பதில் சொல்லுவாரு? எச் ராஜா சொல்றாரு, எனக்கு ரெண்டு பெண்மணி இருக்காங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறான். ஏண்டா எவ்வளவு அயோக்கியனா இருப்ப நீ? ஆர்த்தி ராவ் வந்து உன் பொண்ணா நினைச்சுக்க மாட்டேங்கிற? உன் பொண்ணு கூட எவ்வளவு ரேப் பண்ணானா? அவனை என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கா நீ? எவ்வளவு அயோக்கியத்தனம் இருக்கும் இது எச் ராஜா? அது திருச்சி சூர்யா வந்து அவன் வந்து அவார்டு வாங்குறாங்கிறான் இவங்கிட்ட இருந்து நல்லா தொடர். இல்ல அப்ப பாஜகங்கிற கட்சி, இல்ல நீங்க தனி நபர்களா எச் ராஜா திருச்சி சூர்யான்னு சொல்றீங்க, பாஜகங்கிற கட்சியே நித்யானந்தாவை ஆதரிக்குது அப்படிதானே? ஆமா தோழர், என்ன பண்ணுது? அப்படிதான் பார்க்க முடியும். இவங்க இவங்க கேஸ போடுவாங்க, கேஸ போட்டு பணத்தை உரிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி பண்ணிருக்காங்கல்ல. என்ன லாபம், இல்ல என்ன ஆதாயம் இருக்கு பாஜகவுக்கு நித்யானந்தாவை காப்பாற்றுவதன் மூலமாக? என்ன ஆதாயம் பர்டிகுலரா தமிழ்நாட்டில் நித்யானந்தாவுக்கு நெகட்டிவ் தான் அதிகம் இருக்கு. அவருக்கு இருக்கலாம், பக்தர்கள் இருக்கலாம், ஆனா ஒரு பொதுவான எதிர்மறை பிம்பங்கிறது இங்க அதிகமாயிருச்சு. அப்படி இருக்கும்போது பாஜக இப்படி வெளிப்படையா செய்வதன் மூலமாக அவங்களுக்கான பின்னடைவு தானே வரும்? நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். இவர் நித்யானந்தா வந்து நான் வந்து ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவு போடுறேன், குருமீத் ராம் ரஹீமோட இன்சிடென்ட் நடக்கும் போது குருமீத் ராம் ரஹீமுக்கு கண்டிப்பா கன்விக்ஷன் கிடைக்கப்படும் நான் ஒரு பதிவு போடுறேன், கண்டிப்பா கன்விக்ஷன் கிடைக்கும். இதே மாதிரி நித்யானந்தான் ஒருத்தர் இருக்கான் நம்ம நாட்டுல, ஒரு போட்டோ போட்டிருந்தேன். போட்டோ போட்டு இவன் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களோட அவங்க பெற்றவர்கள் கூட செக்ஸ் கான்ட்ராக்ட் எழுதுறான். அந்த செக்ஸ் கான்ட்ராக்ட்ல என்ன எழுதுறானா, நாங்க நான் உன் குழந்தை கூட நிர்வாணமா கூட இன்டர் கோர்ஸா நினைச்சுக்க கூடாது, நான் கூட இருக்கிறது அது ஒரு தாந்திரிக் பிராக்டிஸ். இதுக்கு பெற்றோர்கள் கையெழுத்து போடுறாங்க. இந்த செக்ஸ் கான்ட்ராக்ட் பத்தி நான் பேசும்போது ரொம்ப கொந்தளிச்சாங்க. ஒரு சீடர் ரொம்ப கொந்தளிச்சாரு. அவர் எல்லாம் ஒரு 10 பேர், 10 சீடர்கள், அந்த பொண்ணுங்கெல்லாம் வைரமுத்து வந்த டைம்ல திட்டிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க கூட எல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்து இங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஒண்ணு கம்ப்ளைண்ட் என்னது இருக்கு அவங்க மேல, அவங்க கம்ப்ளைண்ட் ஒண்ணு மேல இருக்கு, இன்னைக்கும் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தோழர், யார் அன்னைக்கு வந்து பிரசிமீட் கொடுத்தாரோ அவர் தான் குஜராத்ல கம்ப்ளைண்ட், என் பொண்ணுங்களை வச்சு கூட்டு ஓடி போயிட்டான்ட்டு.
இந்த அப்போ இவங்கக்குள்ளேயே நாளைக்கு சண்டை போட்டாதான் ஒரு எதிர்காலம் நம்மளுக்கு ஒரு விஷயம் வெளியே வரும். எதிர்காலத்துல அந்த சூழல்ல இருக்கும் நம்ம. இன்னைக்கு எப்படி யஷ்வந்த் சிந்தே வந்து ஆர்எஸ்எஸ் காரன், ஆமா ஆர்எஸ்எஸ் காரன் தான் இத்தனை பாம்பிளாஸ்ட் பண்றதுக்கு பின்னணியில இருக்கான் சொல்லியிருக்காரு பாருங்க. அப்பதான் ஆதார் இப்ப நம்ம கத்திக்கே இருக்கோம், ஆர்எஸ்எஸ் காரன் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பின்னாடி இருக்கான், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பின்னாடி இருக்கான்ட்டு நாட்டுல. ஆனா இன்னைக்குதான் அவனுக்குள்ள இருந்து ஒருத்த வந்து சொல்லும் போதுதான் நம்மளுக்கு டே அப்பா இப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்பப்போ பிஜேபிக்குள்ள இருந்து இந்த சங் பரிவாரில இருந்து இந்த அவங்க சப்போர்டர்ஸ்குள்ள இருந்து சில விஷயங்கள் வெளியே வரும்போதுதான் அந்த விஷயமே லைட்டுக்கு வருது. தவிர நம்மளாவே சார்ஜ் எடுத்து அவன் மேல குற்றச்சாட்டு போட்டு ஒரு கேஸ் ஆகிற சரித்திரமே கிடையாது. இது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருக்கு. நித்யானந்தா கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா ரொம்ப எவிடென்டா இருக்கு. ஜட்ஜஸ் வந்து விக்டிம்ஸ டெரரைஸ் பண்ணாங்க, யார் கம்ப்ளைண்டா இருந்தாங்களோ அவங்களை டெரரைஸ் பண்ணாங்க. இது பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாஜக அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்கிறீங்க கண்டிப்பா. தோழர் எப்படி தோழர் தப்பிச்சு போயிட்டா, 2 வருஷமா தப்பிச்சு போயிருக்கான் யாருக்குமே தெரியலன்னு. இப்ப பாஜகவுல இருந்து நித்யானந்தா விமர்சிச்சு எந்த பாஜக தலைவரும் பேச மாட்டாங்களா? அண்ணாமலை, முருகன், தமிழிசை, வானதி யாருமே பேச மாட்டாங்களா? நித்யானந்தா வந்து யாருமே பேசல தோழர். ஆனா சில டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைம்ல அங்கங்க அங்கங்க ஒரு லீடர் பேசிக்குவான். இப்ப அது பேச்சு இல்ல. இப்ப குஷ்பு கூட பில்கிஸ் பானு கேஸ்ல எதிர்த்தா பேசிட்டால. ஆமா ஆமா, குஷ்பு எடுத்து பேசல, ட்விட் போட்டாங்க. ஆனா பாஜக எடுத்து பேசல, அவங்க விடுதலையே எடுத்து பேசினாங்க. விடுதலை செஞ்சதை எதிர்த்து பேசினாங்க, ஆனா பாஜகவையோ குஜராத் கவர்மெண்டையோ விமர்சிச்சு பேசல. தோழர் இப்ப அண்ணாமலை என்ன சொன்னாரு, ஹிந்தி இம்போசிஷன் நடந்ததுன்னா நான் ஐஐஎம்ல வந்து படிச்சுட்டேன், நான் ஐஐஎம்ல வந்து ஒரு வார்த்தை தமிழ் தெரியாம படிச்சிருக்கேன், ஹிந்தி இம்போசிஷன் இருந்தா, ஹிந்தி திணிப்பு இருந்தா தமிழ்நாடு பாஜக சத்தம் போடும் சொன்னாரா இல்லையா? இப்ப நயினார் நாகேந்திரன் இப்ப என்ன சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, நரேந்திர மோடி அவர்கள் வந்து திருக்குறள் வந்து தமிழ்ல பேசியிருக்காரு, யுனைடெட் நேஷன்ஸ்ல தமிழ்ல பேசியிருக்காரு, இப்படி பேசுறவர் எப்படி ஹிந்தி திணிப்பு பண்ணுவாருங்கிறாரு. லாஜிக் இருக்கா ஏதோ? அண்ணாமலை பாஜக எதிர்த்து இங்க போராட்டம் பண்ணுவார் மேகதாதுக்கு. அது முக்கியம் இல்ல தோழர். அல்டிமேட்லி ஃபைனல் ரிசல்ட் என்ன, சாரம் என்ன இதோட விஷயத்துக்கு? நித்யானந்தா நாட்டு விட்டு ஓடி போயிட்டா, இது வரைக்கும் ரெட் கார்னர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல. அவன் கைலாசா கைலாசான்ட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். ஒரு சின்ன குடிசை வீட்டுல இருக்கான், அங்க வெளிநாட்டுல எங்க இருக்கிற இடத்துல எல்லாம் பஞ்சப்பாடு. அவனுக்கு நாட்டை உருவாக்கிட்டானா சூர்யா சொல்ற, அப்படி நாடே உருவாக்கிட்டாரு. எந்த நாடு உருவாக்கணும் அப்படி, எந்த நாடை பாத்தீங்க நீங்க? அந்த நாட்டுல இபி டிபார்ட்மெண்ட் இருக்கு, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தனியா இருக்கு அவனுக்கு. அவன் சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டானா இல்ல? ஐநாக்கு தெரியுமா, யூனேக்கு தெரியுமா நாடு உருவானது? ஐடா ஐடால இருக்கா, காமன்வெல்த்ல இருக்கா தெரியாது. சொல்றான் ஐநாவே அங்கீகாரம் கொடுத்துருச்சான். ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் தோழர், இவங்க வந்து ரேபிஸ்டுக்கு ஓபன், ஆசிஃபா கேஸ்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரேபிஸ்டுக்கு ஓபன் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த 21st century பாஜக தான். வி கேன் நாட் இது வந்து டாலரேட் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த நாட்டு அழிவு இதோட மோசமா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கலாம். இப்ப கூட ஒரு ஸ்கூலுக்கு போனார் மோடி, அந்த பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயந்துகிட்டாங்க, அப்படியே பயந்து உட்கார்ந்துருக்காங்க. நேத்துல இருந்து வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு, போட்டோ வைரல் வைரல் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப கிளியரா தெரியுதோல, அந்த பொண்ணுங்களுக்கே தெரியுது இவர் ரேபிஸ்ட் சப்போர்ட்டர், நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டான், நம்மளை எங்க சீண்டி விட்டுருவானோ வந்துட்டு அவங்களுக்கு பயமா இருக்கு. மோதியை பார்த்தா இந்த வயசான கெல்ட்டுங்களுக்கு அறிவு வர மாட்டேங்குது, இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் பாஜக. ஒரு பாலியல், நாடு முழுவதும் பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட இந்த ஆசாமிகள் வெளிப்படையாக பாஜகவுக்கு பரப்புரை செய்யறாங்க வட இந்தியாவில். தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி கேம்பெயின் பண்ணுற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் பாஜக தலைவர்கள்லாம் நித்யானந்தா போன்றவர்களை ஆதரிக்கிறாங்க. இதற்கு பின்னணி என்ன, என்ன அரசியல், எதனால் இவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்கிறத ரொம்ப விரிவாக ஆதாரங்களுடன், சட்ட நுணுக்கங்களுடன், நீதிமன்ற தீர்ப்புகளுடன் நீங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியமைக்கு, உங்களுடைய கருத்துக்களை பரப்பியமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.